Hi friends, Assalamualaikum. Welcome to Indian Samuel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆயிரம் நோய்களை சரி பண்ண ஒரே மருந்து பார்க்க போறோம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியாவும் ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு சங்கப்பூ தேனடை பண்ண போறோம். ரொம்ப குக் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு 3-2 மினிட்ஸ்ல இதை செஞ்சிடலாம். இப்போ வாங்க இது என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். எளிமையான முறையில் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சங்கப்பூ மரத்துலேருந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் பூக்கள் பறிச்சிருக்கேன். பூக்கள் பறிச்சுட்டு இந்த பூவை வந்து நான் அப்படியே 2-3 தண்ணி அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அலசி எடுத்துகிட்டு வந்த அப்புறமா நம்ம இதை வந்து இதோடைய காம்பெலாம் எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் அடுக்கு சங்கப்பூலையும் செய்யலாம், ஒத்த சங்கப்பூலையும் செய்யலாம், உங்கள் இஷ்டம்தான். உங்கள்கிட்ட எது கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கழுவிட்டு வந்த அப்புறமா இதோடைய காம்பை எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏண்டா நம்ம கழுவு முன்னாடி இதை எடுத்தோம்னா அதுக்குள்ளே தேன் கொஞ்சம் இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த தண்ணி இல்லாமல் ஒட்டை வந்து இது வடித்து எடுத்துட்டு இந்த தண்ணியை வந்து நல்லா காய வச்சு எடுத்துருங்க. நம்ம தேனில் சேர்க்க போகிறதுனால தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. சும்மா ஒரு 10 மினிட்ஸ் போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு டவலெல்லாம் விரித்து மேலே அப்படியே நீங்கள் மூடி விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்தில் தண்ணியெல்லாம் அது உறிஞ்சிரும். இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துடணும். இப்போ பாருங்கள் அந்த டவல் இந்த பூவெல்லாம் போட்டு இப்போ தண்ணியெல்லாம் லேசாக நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஒரு டவல் போட்டு மூடி விட்டு லேசாக கொஞ்சம் அமைக்க எடுத்துருங்க. அவ்வளோதான், இதோடய தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே வந்துடும். வந்த அப்புறமா இதுக்கு 100 கிராம் நான் வந்து தேன் எடுத்துருக்கேன். அந்த தேனில் தான் நம்ம போடணும். உங்கள் சின்ன பாட்டிலாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அதை ஃபுல்லாக அந்த பூவெல்லாம் முங்கி நல்லா அந்த தேனெல்லாம் ஊறும். இந்த மாதிரி குட்டி பாட்டிலாக எடுத்துருக்கேன். இந்த பாட்டிலில் இப்போலாம் தண்ணியெல்லாம் போன அப்புறமா அந்த பாட்டிலில் ஃபுல்லாகவே உள்ளுக்கு நல்லா அமுக்கி விடுங்க. நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், பரவாயில்ல. நல்லா எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணி உள்ள காமிக்கிறேங்க. இப்போ இதுக்கு நான் 100 கிராம் தேன் எடுத்திருக்கேன். இந்த தேனை வந்து இந்த பாட்டிலில் ஃபுல்லாகவே ஊற்றிக்கோங்க. இந்த ஃபுல்லாக ஒரு அரை பாட்டில் ஊற்றினா போதும். அப்புறமா ஊற்றின அப்புறமா நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அமுக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா நான் வந்து உள்ளக்க தள்ளி விட்டுட்டேன். இப்போ நீங்கள் அதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் அந்த பாட்டை நல்லா ஷேக் பண்ணி குலுக்கி வச்சுருங்க. இந்த மேலே உள்ள பூவெல்லாம் கீழே அப்படியே பொங்கி இருக்கும். மேலே உள்ள பூவெல்லாம் கீழே போகிற மாதிரி நல்லா ஷேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எல்லா பூவுமே உள்ளக்க அப்படியே அந்த தேனிலே ஊறிடும். ஊறின அப்புறமா இப்போ பாருங்கள் எப்படி இந்த பூ எப்படி ஆயிடுச்சுன்னு இந்த மாதிரி ஆயிரும். 7 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அந்த பூ நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் ஆயிரும். அவ்வளோதான், நீ வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லாவே இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். எடுத்து டேபிள் மேலே வச்சுக்கோங்க. தேவைப்பட்ட நேரம் 2-3 ஸ்பூன் சாப்பிடுங்க. முடிய முடிய இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாம் இந்த சங்குப்பூ தேனடை எல்லாருமே எடுத்துக்கலாம். அப்படி சாப்பிட்டு வரும்போது ஆயிரப்பட்ட நோய்கள் சரியாகும். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.